திருச்சியில் கஞ்சா பதுக்கி வைத்த அதிமுக பிரமுகர் குடும்பத்தோடு கைது செய்யப்பட்டார். திருச்சி லால்குடி பகுதியில் கஞ்சா விற்பனை நடப்பதாக மாவட்ட எஸ்பி ராஜேஸ்வரிக்கு தகவல் கிடைத்தது. லால்குடி பகுதியில் போலீசார் விசாரணை நடத்திய போது அதிமுக சிறுபான்மை பிரிவு தலைவர் ஷாகுல் ஹமீத் வீட்டில் கஞ்சா விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்த 108 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் ஷாகுல் ஹமீத் மனைவி ஜைனப்பா, மகன் மைதீன் பாஷா, மருமகள் ஃபக்ருனிஷா ஆகியோரை கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு 137,380 ரூபாய். கஞ்சா விற்பனை குறித்தும் இதன் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.